உனக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு தாண்டி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்ட. அதையும் மீறி நீ சந்தோஷமா இருந்துடுவியா? அப்பாவோட திட்டத்தை முன்னாடி நின்னு நடத்த போறதே. குடும்பம் மானமே போச்சு. நான் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு இன்னும் என்னை தூங்க விடாம துரத்திட்டு இருக்கு. எனக்கு என்ன பார்க்க வெறுப்பா இருக்கு. மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவன் எங்க இருப்பான்? என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்ட அந்த ஒருத்தன் யாரு? அனன்யா குடும்பமே அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? ஒருவேளை நான் தான் அனன்யாவை புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டனும். கல்யாணமே ஆகாம ஒரு குழந்தையோட வந்து நின்றுட்டு இருக்க, உன்னை கம்பேர் பண்ணும் போது இவ 1000 மடங்கு பெட்டர். அதுக்காக நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. பாத்தீங்களா பிரகாஷ், நான் என்னதான் அக்கான்னு சொல்லி போய் பாசமா பேசினாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி என்ன ஹர்ட் பண்றா. பொறுக்கிக்கு பிறந்தது பொறுக்கியா தானே இருக்கும். ஹே, என்னடா சொன்ன? பசங்க கிட்டயும் லேடிஸ் கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரல உங்க அம்மா. ஆனா என் பையனோட அப்பா நீங்க, சாரி நீ அவனோட அப்பா இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுறேன். அனன்யாவையும் அவன் பத்த அந்த குட்டி பிசாசியும் அவளோட அந்த பணக்கார புருஷன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போயிட்டான். அந்த கிழவி அவளை பத்தி அந்த ரகசியத்தெல்லாம் உளறிட்டா. அப்போ நம்ம கிதி அனன்யா அம்மா காரிக்கு நடந்தத அவளால சாகுற வரைக்கும் மறக்க முடியாது. ஐயோ பாட்டி, அது வேற பிரச்சனை. ஐயோ பாட்டி, அவ நமக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். இனி என்ன மாதிரி விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்கும்னு எனக்கு தெரியாது. இனிமே நடக்க போற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க இப்பவே பாக்கெட் FM டவுன்லோட் பண்ணி முழு கதையையும் கேளுங்க. இது ரகசிய ஸ்நேகிதனே.